எனக்கு தெரியலம்மா. வெஜிடபிள் எல்லாம் இப்படி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் நட்ஸ் மில்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தோசாவும் சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து தொன்னை வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குடி பேசாம குடி, கம்பெடுக்கவா. இப்போ நான் தொன்னை பிரியாணிக்கு ஒரு கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இதை நம்ம வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். இப்போ நமக்கு எக்கும் பாயில் பண்ண வச்சாச்சு. இப்போது நான் ரைத்தாக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஆனியனை போட்டுட்டு நம்ம இதிலேருந்து கர்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு தனியாக கர்ட் எடுத்து வச்சுக்கிறேன். நம்மளோட ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெஜிடபிள் தொன்னை பிரியாணி தான் பண்ண போகிறோம். நான் வந்து பீன்ஸு, ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இந்த பீன்ஸும் கேரட்டும் இருந்தால் மட்டுமே போதும். இதில் க்ரீன் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள் எல்லாம் இப்படி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து குக்கரில் 2 ஸ்பூன் கீ சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமும் ஆயில். இதில் நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனிஸ், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமாக ஷாகி ஜீரா இவ்வளவும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் புதினாவும் கொத்தமல்லியும் 3 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இந்த தொன்னை பிரியாணியோட இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸே இந்த புதினாவும் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் தான். இதில் நம்ம வந்து சில்லி பவுடரை யூஸ் பண்ண மாட்டோம். அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வெஜிடபிளை போட்டுடலாம். வெஜிடபிள் போட்டுட்டு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை விட்டுடலாம் வேக வச்சு. அப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல கொரியாண்டர், புதினா, அப்புறம் இந்த சில்லி, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கு. மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவரை போட்டுருவோம். அது வெந்துட்டு இருக்க டைமில் நான் வந்து என்னோடய நட்ஸ் மில்க்கை குடிச்சிடுறேன். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ
இப்போது சால்ட் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு சிம்மில் வைக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்படி கொதித்து மேலே இப்படி அரிசி தெரிகிற டைமு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் எடுத்தோன்னா நம்மளோட தொன்னே பிரியாணி ரெடி. இப்போ நமக்கு குக்கிங் எல்லாம் முடிஞ்சு எக் ரெடி ஆயிடுச்சு. தொன்னை பிரியாணி வந்து இன்னும் 20 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இன்னும் இந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி கவுண்டர் டிராப் எல்லாம் வாஷ் பண்ணணும். அவ்வளோதான். என்ன ஆச்சு? என்ன அண்ணன் தானா? தூக்க முடியாது, போ. இந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இவ்வளோதான் இருக்குது, ஃபினிஷ்ட். ஓகே, இன்னும் சத்தம் போடக்கூடாது. இது பேர் பீட்ரூட் இல்லை, தி டியூட்டி ஃப்ரூட்டி. சே சே யூ சே தியு சத்தமா டியூட்டி ஃப்ரூட்டி. இங்கே அண்ணனும் கூடு, ரிடல்ஃபு கூட எழுந்திரி. உன்னை வேணும்னா அது சாப்பிடு. இது ஃபினிஷ்ட். இதோட பண்ணி பார்த்துடலாம். நமக்கு சூப்பராக வெந்திருக்கு. நம்ம இதை ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அழகாக உதிர் உதிரியாக வந்திருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நோ கிளாஸ் டுடே. எஸ். ஹாப்பியா? ஜாலியா? லேப்டாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமா? ஈவினிங் வெளியே வரலான்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து உட்காந்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போனோம். நைட்டு டின்னர் வெளியே தான் வாங்கியிருக்கோம். உப்புமா செய்யலான்னு தான் பிளானு, பட் உப்புமான்னு சொன்னதும் வெளியே வாங்கலான்னு வெளியே வாங்கிக்கிட்டோம். சிக்கன் கறி, பீஃப் ரோஸ்ட், அதுக்கப்புறமா வந்து பரோட்டா தான் வாங்கியிருந்தோம். இங்கே வந்து பரோட்டா இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பரோட்டா, சிக்கன் கறி, பீஃப் ரோஸ்ட்டு, சிக்கன் 65 வச்சு டின்னர் முடிச்சாச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.